இந்த 91 சங்கீதத்தை சமீபத்தில் தான் நான் ஒரு போதகர் பிரசங்கம் பண்ண கேட்டேன். எனக்கு அது ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. இந்த வசனம் மாத்திரம் சொல்கிறேன். நிறைய பேர் சொல்லுவாங்க மோசையின் ஜபன் சொல்லுவாங்க அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனால் அந்த வேத பண்டிதர் அழகாக எழுதி வச்சிருந்தார். எப்படின்னா அவர் யூத ஸ்தோத்திர நபிகளிடம் யூத ரபிகளிடம் பாடம் பெற்று கற்றவர். அவர் அழகாக எழுதி வச்சிருக்கிறார். இந்த 91 சங்கீதம் தாவீதின் சங்கீதமா. தாவீது தன்னுடைய கடைசி காலத்தில் தாவீதுக்குள்ள ஒரு பயம் வருதான். என்ன பயம் அப்படின்னா, இது வரைக்கும் 40 வருஷம் ஒரு நல்ல ஆட்சி பண்ணிட்டோம், இப்போ என் மகன் வாரான், என் மகன் வந்து எப்படி ஆட்சி செய்வான் அப்படின்னு அவருக்குள்ள ஒரு பயம் வருதான். இப்போ அந்த பயம் வரும்போது தாவீது ஸ்தோத்திரம் தாவீது சாலமோனை பார்த்து சொல்றாரா, தம்பி ஸ்தோத்திரம் ஒரு சர்வ வல்லவருடைய நிழல்ல தங்கிக்கோ, அவர் உனக்கு என்ன செய்வார், நிழலா இருப்பார் அப்படின்னு புத்தி சொல்றாராம். இப்போ அந்த சாலமோனின் பதில 2வது வசனத்துல வாசுங்க. இப்போ சாலமோன் சொல்லுவாராம், நான் கர்த்தரை நோக்கி, நீர் என் அடைக்கலம், நீர் என் கோட்டை, நீர் என் தேவன், நான் நம்பியிருக்கிறவர் என்று சொல்லுவேன். எப்பா நீங்க கவலைப்படாதீங்கப்பா, நீங்க எந்த நிழல்ல தங்கியிருந்தீங்களோ அதே நிழல்ல தான்ப்பா நான் தங்குவேன். அவர் என் நிழல், அவர் என் கேடகன் சொல்லுவேன், அவர் என் நம்பிக்கைன்னு சொல்லுவேன். அவர் ஸ்தோத்திரம். இப்போ தாவீதுக்கு இதுல என்ன செய்யல, திருப்தி வரல. 3வது வசனத்திலிருந்து 8வது வசனம் வரைக்கும் பிள்ளைக்கு ஆலோசனை கொடுத்துக்கிட்டே இருக்கார். எப்பா பகலில் வெயில் சேதப்படுத்திடக்கூடாது, அது சேதப்படுத்திடக்கூடாது, அதனால் நீ ஆண்டவரே சார்ந்துகொள், ஆண்டவரே சார்ந்துகொள், ஆண்டவரே சார்ந்துகொள், ஆண்டவரே சார்ந்துகொள்னு சொல்லிக்கிட்டே இருக்கிறார். இப்போ சொல்லிக்கிட்டு இருக்கும்போது ஆண்டவரே வந்துடுறாரு. ஏன் தாவீது நீ கவலைப்படுற, ஏன் நீ கவலைப்படுற, நீ ஏன் உன் மகனை குறித்து கவலைப்படுற, நீ ஏன் நல்ல தங்கி இருக்கிற அப்படின்னால உன் பிள்ளையை நான் ஒருபோது கைவிட மாட்டேன். இப்போ ஆண்டவர் கொடுக்குற பதிலை பாருங்க. அந்த சங்கீதத்தில் 9வது வசனத்தை வாசிங்க. இப்போ அவன் ஆண்டவர் கொடுக்குற பதில், அடைக்கலமா இருக்கிற கர்த்தரை உனக்கு தாவரமாய் கொண்டாய், ஆகையால் பொல்லாப்பு நேரிடாது. அவனை தப்புவித்து அவனை கனப்படுத்துவேன்.